ஹீவர்ஸ் அறுபத்தி மூணு சீடர்களுடன் ஒரே இடத்தில் ஐக்கியமான ஒரு சித்தரை பற்றி வாங்க பார்க்கலாம் மயிலாடுதுறை அருகே உள்ள சித்தர் தனது அறுபத்தி மூன்று சீடர்களுடன் ஒரே இடத்தில் ஐக்கியமான தளம் ஒன்று உள்ளது சித்தர்கள் மற்றும் மகான்களின் சமாதி சில ஆலயங்களில் அமைந்திருப்பதை பார்க்கலாம் மயிலாடுதுறை சீர்காழி சிற்றம்பலம் நாடியல் ஆலயம் எனப்படும் இந்த திருக்கோயிலில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது சோழவள நாட்டில் உள்ள சீர்காழியில் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சீகாழி சிற்றம்பல நாடிகள் ஆவர் இவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானைப் போற்றி வழிபட்ட தவம் செய்து வந்தார் அவரது தவத்தின் பயனாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் சீகாழி சிற்றம்பல நாடிகளுக்கு மெய்ஞானம் தந்து அருள் வழங்கினார் முருகப்பெருமானின் திருவருளை பெற்ற சீகாலி சிற்றம்பல நாடிகள் அங்கிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு சென்றார் அங்கு ஒரு மடாலயம் அமைத்து அங்கேயே தங்கியிருந்து இயற்றி வந்தார் இவரிடம் உபதேசம் பெற்ற பலர் மெய்ஞான செல்வர்களாக விளங்கினர் இவரது சீடர்களாக அறுபத்தி மூன்று பேர் இருந்தனர் இந்த நிலையில் சிற்றம்பல நாடிகள் சமாதி நிலையை அடைய விரும்பினர் சீடர்களிடம் தனக்கு உதித்த விருப்பத்தை எடுத்து கூறினர் சீடர்கள் அனைவருமே தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர் இதன் பின்பு சோழ மன்னனை அழைத்து சீகாலி சிற்றம்பல நாடுகள் நான் என்னுடைய சீடர்களோடு சித்திரை மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திர நாளில் ஜீவசமாதி என்னும் நிஷ்டையில் கூற விரும்புகிறேன் அதற்கு தகுந்த இடம் ஒன்றை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று கேட்டார் அவரது கோரிக்கையை ஏற்ற மன்னன் அவரது விருப்பப்படியே மயிலாடுதுறைக்கு மேற்பு பகுதியில் உள்ள காவிரி கரை சோலை ஒன்றில் இடம் ஒதுக்கி கொடுத்தான் பின்னர் அங்கு அறுபத்தி மூன்று சமாதி கோவில்கள் அமைத்து அதனை சிற்றம்பல நாடிகளிடம் தெரிவித்தான் அதே போல இந்த செய்தி நாடெங்கும் பறையறிந்தும் தெரிவிக்கப்பட்டது இந்த அதிசயத்தை காண பலரும் அங்கே கூடி நின்றனர் தான் குறித்த நாளில் சிற்றம்பல நாடிகள் தன் அடியவர் கூட்டத்தோடு அச்சோலைக்கு எழுந்தள்ளனர் அங்கிருந்த அன்பர்களுக்கு அருளாசி வழங்கினர் அனைவரும் கேட்கும் வகையில் மூன்று திரு வெண்பாக்கள் பாடினர் தனக்கென்று அமைத்த சமாதியில் இறங்கி சிவ சிந்தனையோடு சின்முத்திரை தாங்கி மோன நிலையில் வீற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது சீடர்களும் தமக்கென ஒதுக்கப்பட்ட சமாதிகளில் இறங்கி சித்தி பெற்றனர் இந்த இடம் தற்போது சித்தர்காடு என்ற பெயருடன் விளங்குகின்றது இத்தலமே தற்போது சீகாலி சிற்றம்பலநாதர் திருக்கோவிலாக அருள் வழங்கி வருகின்றது சித்தர் அங்கிருந்து அன்று போல் இன்றும் அருள்புரிந்து வருகிறார் முறையாக தரிசித்து வணங்கும் எல்லோருக்கும் அவரவர் வேண்டும் வரங்களை வழங்கி வருகிறார் கிழக்கு பார்த்த வண்ணம் எளிய நுழைவு வாசலை கொண்டு அமைந்துள்ளது இந்த ஆலயம் கருவறை முன் மண்டபத்தை தாண்டி உள்ளே சென்றால் கருவறைக்குள் தல நாயகர் சீகாலி சிற்றம்பல நாடிகளின் ஜீவ அதன் மீது சிவலிங்க திருமேனியும் ஒளிவீசும் பொலிவோடு காட்சி தருகிறது இவரே முற்காலத்து வினைகளையும் போக்க உதவுபவர் என்று குறிப்பிடத்தக்கது கருவறையை சுற்றி அறுபத்தி மூன்று சீடர்கள் ஐக்கியமானதை குறிக்கும் விதமாக அறுபத்தி மூன்று சிவலிங்க திருமேனிகள் நேர்த்தியாக ஒரே வரிசையில் புடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகின்றன மேலும் கருவறையைச் சுற்றி விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் சண்டகேஸ்வரர் வடிவங்கள் அமைந்துள்ளது கருவறையின் பின்புறத்தில் விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மகாலட்சுமி சப்த பீடங்கள் தனி சனீஸ்வரர் சூரியன் பைரவர் நவக்கிரக சன்னதி ஆகியவை அமைக்கப்பட்டு உள்ளன அம்பாள் சிவயோக நாயகி என்ற பெயரில் தனி சன்னதியில் வீற்றிருந்தது பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் ஆண்டுதோறும் சித்திரை திருவோணத்தில் சீர்காழி சிற்றம்பலம் நாடிகளுக்கு குரு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இதேபோல மாதந்தோறும் திருவோணத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இது தவிர பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் உள்ளிட்ட அனைத்து விழாக்களுக்கும் இங்கு நடத்தப்படுகிறது இந்த ஆலயத்தை இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் செய்து வருகிறது காலை ஏழு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆலய தரிசனத்திற்காக நடை திறந்திருக்கும் இந்த சமயத்தில் பக்தர்கள் இறைவனை தரிசனம் செய்யலாம் இதன் அமைவிடம் என்னவென்றால் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை கும்பகோணம் வழித்தடத்தில் மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தை கடந்ததும் சித்தர்காடு ஊராட்சி வரும் சாலையோரும் வலையும் தென்படும் அதில் நுழைந்து வடக்கே சிறிது தூரம் சென்றால் இவ்வாலத்தை எளிதில் அடையலாம் ஒரு சமயம் சிற்றம்பல நாடிகள் தனது சீடர்களுடன் திருமடத்தில் உணவு வருவதற்காக அமர்ந்திருந்தனர் இதையடுத்து அனைவருக்கும் அன்னமும் பருப்பும் பரிமாறப்பட்டது அப்போது உணவு வைத்தவர் தவறுதலாக நெய்க்கு பதிலாக வேப்ப எண்ணெயை எடுத்து பரிமாறிவிட்டார் சிற்றம்பழம் நாடிகளும் அவரது சீடர்களும் எந்தவித வேறுபாடும் ஒன்றி உணவருந்தினார்கள் ஆனால் கண்ணப்பர் என்ற சீடர் மட்டும் அதன் கசப்புத் தன்மையை உணர்ந்து அதை வெளிப்படுத்தவும் செய்தார் இதைக் கேட்ட சிற்றம்பல நாடிகள் நமது திருக்கூட்டத்தில் இன்னமும் பக்குவம் அடையாத சீடரும் இருக்கின்றனர் போலும் என்றார் தனது தவறை உணர்ந்த கண்ணப்பர் திருக்கூட்டத்தை விட்டு வெளியேறினார் தனது குருநாதருடைய திருவடியை தானித்தவரே வடக்கு நோக்கிச் சென்று தவம் இயற்றி வாழ்ந்து வந்தனர் சில காலம் சென்ற நிலையில் தன் குருவும் மற்ற சீரர்களும் சமாதி நிலையை அடிவது பற்றி அவருக்கு செய்தி கிடைத்தது இதையடுத்து அவர் குருவின் இருப்பிடம் தேடி ஓடி வந்தார் ஆனால் அதற்குள் சமாதிகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன இதனால் சமாதிகளை வணங்கிய அவர் குருவின் சமாதி முன்பாக அமர்ந்து கண்ணீர் விட்டார் அவர்களின் முன்னிலையில் மனமுருகி பாடினர் அப்போது சிற்றம்பல நாடிகளின் சமாதி பெருத்த ஓசையுடன் வெடித்தது தம்மை வணங்கி நின்ற தன் சீடர் கண்ணப்பரை தம் இரு கைகளாலும் தழுவி தம் மடியில் ஒன்று கொண்டு மீண்டும் சமாதியில் அமர்ந்தார் சிற்றம்பல நாடிகள் மேலும் சித்தர் கோவில்களை பற்றியும் பார்க்கலாம் ஓதசாமி திண்டுக்கல் மலைக்கோட்டையின் மேற்கு புறம் செல்லும் வழியில் இந்த ஜீவ சமாதி இருக்கிறது பல்வேறு அதிசயங்களை புதைத்து வைத்திருக்கிறது இந்த ஓதசுவாமி திருக்கோயில் கருணாம்பிகை அம்மையார் திண்டுக்கல் காமராஜர் தெருவில் சாது கருணாம்பிகை அம்மையார் ஆசிரமத்தில் அதிஷ்டானம் இருக்கிறது சமாதியின் மேல் ஸ்ரீ கருணாந்தேஸ்வரன் என்னும் பெயரில் சிவலிங்க பிரதிஷ்டை களியம்படி பிரம்மம் திண்டுக்கல் டு திருச்சி சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வடமதுரை அருகே கோ புதுப்பட்டியில் சமாதி இருக்கிறது கசவனம்பட்டி நிர்வாண மௌன குருசாமி திண்டுக்கல் டு கன்னிவாடி அருகே கசவனம்பட்டி கிராமம் இருக்கிறது இங்கே ஆசிரமமும் சமாதி கோவிலும் இருக்கிறது திருமலைக்கேணி மாட்சி மௌனகுரு சுவாமிகள் திண்டுக்கல் டு செங்குறிச்சி சாலையில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருமலைக்கேணி இருக்கிறது இங்கு சிறிய குன்றின் மேல் முருகன் கோவில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் மடாலயம் அமைந்திருக்கிறது மடத்துக்குள் சமாதி கோவில் இருக்கிறது பிரதி வருடம் ஆடி மாதம் வருடம் பூரடா நட்சத்திரம் நாளில் குரு பூஜை விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது மௌன குருசாமி பெரியகுளம் வராகதி பாலத்தில் இருந்து அருள் தியேட்டர் செல்லும் வழியில் சமாதி கோயில் அமைந்திருக்கிறது ராமசாமி சித்தர் ஒட்டன் சத்திரம் தீயணைப்பு நிலையம் அருகில் இருக்கிறது ஸ்ரீ சச்சிநானந்தா சுவாமி இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கொடுவிலார்பட்டி சித்தானந்தா ஆசிரமம் வளாகத்துக்குள் சமாதி கோவில் அமைந்திருக்கிறது அடுத்ததாக சடையானந்த ரெட்டியார் சுவாமி இவங்களுடைய சமாதி எங்கே இருக்கிறது என்றால் இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது சாப்புடூர் அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது பண்டப்புலி விட்டல்பட்டி இங்கிருக்கும் தெப்ப ஊரணிக் அருகில் சமாதி கோவில் அமைந்திருக்கிறது சதா சிவானந்தா சதா சிவானந்தா ஆசிரமத்தில் சமாதியில் மேருபீடம் அமைக்கப்பட்டுள்ளது மௌனகுருசாமி திருச்சி சித்திரம் பேருந்து நிலையம் அருகே ஓயாமரி எனப்படும் இடுகாட்டு பகுதியில் தேவஸ்தானம் என்ற பெயரில் நினைவிடம் அமைந்திருக்கிறது மாக்கான்சாமி சாமி ஓயாமரி சாலையில் இடது பக்கம் காவேரி கரையில் மடமும் சமாதி கோவிலும் உள்ளன ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோவிலினுள் உடையார் சன்னதியில் ராமானுஜர் ஸ்தூல திருமேனி புனுகு சாத்தப்பட்டு அமர்ந்த கோலத்தில் உள்ளது அமர்ந்த ஓம் ஹரிஹரி ஓம் ஜபிக்க விரைவான பலன்கள் கிடைக்கும் ஸ்ரீ குளுமியானந்த சுவாமி திருச்சி வரகேனடி பஜார் தெருவின் தென்பகுதியில் ஸ்ரீ சர்க்குரு குலும்மியானந்த சுவாமிகள் மடாலயம் உள்ளே அதிர்ஷ்டான கோவில் இருக்கிறது வருடாந்திர குரு பூஜை விழா வைகாசி மாதம் வரும் திருவோணம் நட்சத்திரத்தன்று நடைபெறுகிறது திருச்சி டு சமயபுரம் டு சீரகனூர் பட்டு பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பதஞ்சலி முனிவர் பிருந்தாவனம் இருக்கிறது இங்கும் ஓம் ஹரிஹரி ஓம் ஜபித்து வர விரைவான பலன்கள் கிடைக்குமாம் புலிப்பானி சித்தர் திருப்பட்டூரிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலில் வியாக்கரபாதர் என்ற புலிப்பானி ஜீவ பிருந்தாவனம் அமைந்துள்ளது நாராயண பிரம்மேந்திரர் திருச்சி சேலம் சாலையில் அமைந்துள்ளது தொட்டியம் கிராமம் இங்கிருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுபுத்தூர் காவிரி வடகரையில் சமாதி கோவில் அமைந்திருக்கிறது தலையாட்டி சித்தர் புதிய பஸ் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பிரம்ம ரிஷி மலைச்சாரலில் மூசக்கோட்டை ஆசிரமம் அமைந்திருக்கிறது இந்த ஆசிரமத்தில் சமாதி கோவில் அமைந்திருக்கிறது இது பெரம்பலூர் மாவட்டமாகும் ஆதித்த குரு இவர்களுடைய சமாதி எங்கே இருக்கிறது என்றால் கரந்தை தமிழ் சங்கத்திற்கு அருகில் சேர்வைக்காரன் தெரு இருக்கிறது ஆற்றங்கரை சந்தின் நடுவில் ஆதித்த குரு மடமும் சமாதி கோவிலும் உள்ளது தியாகராஜ சுவாமிகள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான இவரது சமாதி காவிரிக்கரையில் இருக்கிறது சங்கீத துறையில் சாதிக்க விரும்புவோர் இவரது ஜீவ சமாதியைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளுக்கு சுக்கர ஓரையில் வழிபடலாம் திருவையாறு திருநெய்வேதேனும் சாலை கல்கி அக்ரஹாரம் என வழங்கப்படுகிறது சாலையின் வடப்புறம் வரிசையில் ஆட்கொண்டர் சாமி கபால மோட்சம் எய்திய சமாதி கோயில் இருக்கிறது பரமானந்த குரு அருள் சுவாமிகள் டு கும்பகோணம் சாலையில் சப்த கன்னியார் கோவில் உள்ளது அடுத்த கட்டத்தின் மேற்புறம் சிறிய சந்தில் அருள் குரு பரமானந்த நிலையம் என்னும் சமாதி கோவில் இருக்கிறது வருடாந்திர குரு பூஜை விழா பங்குனி மாதம் வரும் சுவாதி நட்சத்திர நாளில் நடைபெற்று வருகிறது எனவே இன்றைக்கி நாம் அறுபத்தி மூணு சீடர்களுடன் ஒரே இடத்தில் ஐக்கியமான சித்தரை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ